Good morning, students. Today we are seeing event 3. Nisa is going to her grandmother's house by bicycle. The girl on the bicycle is move with respect to the road. She is rest with respect to the bicycle. Take the case of a book on a table at rest. Is it really without any motion? அதாவது book. டேபிள் மேலே இருக்கக்கூடிய புக்கு எந்த ஒரு இயக்கத்துலேயும் இல்லை, ரெஸ்டில் தான் இருக்குது. வி நோ தட் எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஆன் இட்ஸ் ஆக்சஸ், தேர் ஃபோர் த டேபிள் அலாங் வித் த புக் மஸ்ட் பி ரொட்டேட்டிங். இஸ் இட் நாட், நமக்கு தெரியும் பூமி எப்பவுமே வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தெரியும். அப்படி பூமி ரொட்டேட் ஆகிட்டுருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேபிள் அது மேலே இருக்கிற புக்கு பூமியோட சேர்ந்து சுற்றணும் இல்லையா, ஆமாவா இல்லையான்னு கேட்குறாங்க. வி ஆர் ஆல்சோ மூவிங் அலாங் வித் த எர்த், நம்ம கூட சேர்ந்து எர்த்தோடு சுற்றிட்டு இருக்கிறோம். தேர் ஃபோர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் கிரவுண்ட் ஆன் விச் வி ஸ்டாண்ட், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா கிரவுண்டில் நம்ம எப்போ எங்கே நின்றுட்டு இருந்தாலும் த புக் இஸ் அட் ரெஸ்ட். சிமிலர்லி வைல் ட்ராவலிங் இன் ஏ ஸ்பீடிங் பஸ் வி ஃபீல் தட் த போல்ஸ் அண்டு ட்ரீஸ் சீம் டு மூவ் பேக்வர்ட்ஸ் அண்ட் த திங்ஸ் இன்சைட் த பஸ் ஆர் ஸ்டேஷ்னரி. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வி ஃபீல் தட் போல்ஸ் அண்ட் ட்ரீஸ் சீம் டு பி டு மூவ் பேக்வர்ட்ஸ். அப்போ வந்து நம்ம போல்ஸ் வந்து நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பார்த்தா ட்ரீஸ் எல்லாம் பின்னாடி போகிற மாதிரி நமக்கு தெரியுது. அண்ட் த திங்ஸ் இன்சைட் த பஸ் ஆர் ஸ்டேஷ்னரி, பஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து ஸ்டேஷ்னரி, அதாவது நகராமல் ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆம் ஐ இன் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன், இப்போ இந்த புக்கு வந்து ரெஸ்டில் இருக்கா மோஷனில் இருக்கா. இப்போ நம்ம புவியீர்ப்பு விசையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஷனில் இருக்குன்னு சொல்லலாம். சாதாரணமாக அதோட மூவிங் எடுத்துக்கிட்டோம், நம்ம கண்ணான பார்க்கக்கூடிய மூவிங் எடுத்துக்கிட்டோன்னா ரெஸ்டில் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, An object may appear to be stationary for one observer and appear to be moving for another. அதாவது ஒரு பொருள் ஒருத்தருக்கு பார்க்கும்போது ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரியும் மற்றவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இயக்க நிலையில் இருக்கிற மாதிரியும் தெரியுது. An object is at rest in relation to a certain set of objects and moving in relation to another set of objects. This implies that rest and motion are relative. இந்த மாதிரி பிரித்தறிய முடியாத ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால தான் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ரெண்டுமே வந்து ஓய்வு மற்றும் இயக்கம் ரெண்டும் ஒன்றோட ஒன்று நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2. மூன் ஆர் கிளவுட், அப்சர்வ் த மூன் ஆன் ஏ விண்டி நைட் வித் ஏ ஃபேர் பிட் ஆஃப் கிளவுட் கவர் இன் த ஸ்கை. அதாவது ஒரு மேகமூட்டம் சூழ்ந்த நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மூணுக்கு முன்னாடி மேகம் வந்து நகர்ந்துட்டு போகும். ஆஸ் அ கிளவுட் பாசஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மூன் யூ சம்டைம்ஸ் திங்க் இட் இஸ் த மூன் விச் இஸ் மூவிங் பிஹைண்ட் த கிளவுட். அதாவது நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது, மேகம்தான் நகருது, ஆனால் நமக்கு பார்க்கும்போது அந்த மூன் வந்து நகர்ற மாதிரி தெரியுது. வாட் வுட் யூ திங்க் இஃப் யூ வேர் டு அப்சர்வ் யர் ட்ரீ அட் த சேம் டைம், அதாவது ட்ரீனுடைய மரத்தினுடைய இடைவெளியில் அந்த மூனை பார்க்கும்போது என்ன தெரியுது, அப்படியே நகராமல் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அப்போது இதிலேருந்து மூவிங்கும் ரெஸ்ட்டும் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று நெருங்கி தொடர்புடையது அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ சி நெக்ஸ்ட் கிளாஸ்.